ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பூர்வீக சொத்து அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்குது. அதாவது பூர்வீக சொத்து அப்படின்னா முதல்ல என்ன, எங்கள் தாத்தை சம்பாரித்த சொத்து எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க, எங்கள் பாட்டை சம்பாரித்த சொத்து ஒன்றும் கிடையாது, நானாத்தையும் சம்பாரிச்சுக்கிட்டேன் அப்படின்வாங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி சொத்துன்னு ஒன்றும் பெருசாக இருக்காது, ஆனால் சொத்து இருக்கும் பூர்வீக சொத்துங்கிறது. முதல்ல பூர்வீகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சம்பாரித்த சொத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம், சுய ஆர்ஜிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சுய ஆர்ஜிதம்னா நம்ம சுயமாக சம்பாரித்த சொத்துக்கள். சரி, நம்ம சுயமாக சம்பாதிக்காத சொத்துக்கள் எல்லாமே பூர்வீகம் தான். எது நமக்கு தானமாக யாராவது கொடுக்குறது, எங்கள் மாமன் வீட்டில் வாரிஸ் இல்லை அவங்க சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க, எங்கள் அத்தை வீட்டில் வாரிஸ் இல்லை கொடுத்துட்டாங்க, எங்கள் சித்தப்பா பெரியப்பாவுக்கு வந்து கல்யாணமே நடக்கலை அவர் சொத்து எனக்கு வந்துருச்சு, அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து எனக்கு நிலம் கொடுத்தாங்க, இது எல்லாமே பூர்வீகம் தான். ஏன், இது எதுக்குமே பணம் கொடுத்து நம்ம வாங்கலை இல்லையா, உழைச்சி சம்பாரித்து அந்த காசு பணத்தை கொண்டு போய் கொடுத்து கிரயம் பண்ணி வாங்கிறதுன்னு இருக்குல்ல, அதாவது நம்ம ஒரு விலை கொடுக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும், ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், ஒரு சொத்து வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். அந்த விலையே கொடுக்காமல் நமக்கு வருதில்ல, அதாவது ஃப்ரீயாக வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேருந்து வந்தாலும் சரி அது பூர்வீகம் தான், ஏன்னா நமக்கு ஓசியில் வந்த சொத்துக்கள். சரி, அப்போ பூர்வீக சொத்து அப்படிங்கிறது தாத்தையும் பாட்டையும் சம்பாதிக்கிறது மட்டுமே பூர்வீக சொத்து இல்லை, நம்ம அப்பா சம்பாரித்து கொடுத்துட்டு போகிறது மட்டுமே நமக்கு பூர்வீக சொத்து கிடையாது, நம்ம சம்பாதிக்காமல் வரக்கூடிய அத்தனை சொத்துக்களும் பூர்வீக சொத்துக்கள். இந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிக்கிடுவோம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் நிலச்சி நிற்கிறதுக்கான அமைப்பு இருக்காது, அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. எப்படி, யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னாக்க, ரொம்ப பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, அதாவது லக்னத்துக்கு ரெண்டாவது பாவத்தில் ராகு கேது சனி உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரி பாவகிரகங்கள், இப்போ வந்து ரொம்ப கடுமையான பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது அல்லது சனி வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, சனி ஆட்சியாக இருக்கக்கூடாது ரெண்டில், அப்படி உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழல் வரும். அதுலேயும் ராகுவோ கேதுவோ லக்னத்துக்கு ரெண்டில் உட்காந்து அவங்களுடைய தசை ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன், இம்மிடியட்டாக வெளியில் வந்துடுவாங்க, அதாவது பிறந்த உடனே இடம் விட்டு இடம் மாறுவாக, வீடு விட்டு வீடு மாறுவாக, ஊர் விட்டு ஊர் மாறுறது, நாடு விட்டு நாடு மாறுறதுங்கிறதெல்லாம் கூட சிலருக்கு நடக்கும். அப்போது இதில் எதை வந்து நம்ம எடுத்துக்கிறது, அப்போ இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி வந்து எங்கேயோ ஒரு உக்க நிற்கிறார், ரெண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலே அவங்க பூர்வீக சொத்து மலையளவுக்கு இருந்தாலும் இடம் மாற வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி, அதுலேயும் அதனுடைய தசை நடந்தால் நிச்சயமாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அப்போது பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி உட்கார்ந்துடுறாங்க. பூர்வீகம் ஒத்துப்போகுமா, எனக்கு பூர்வீகம் சரியாக வருமா, எப்படினாலும் பூர்வீகம் என் கையில் இருந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிற்பாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, நம்மளே தான் ஜோசியம் படிக்கிறோம்ல, நம்ம கண்டுபிடிப்பில் அஞ்சாம் இடத்துல கேது நிற்கிறார், அஞ்சாம் இடத்துல வந்து ராகு நிற்கிறார் அல்லது சனி நிற்கிறார், அதனால் பாவகிரகம் நின்றுச்சு, எனக்கு இந்த பூர்வீக சொத்து ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை வயசில், 45 வயசு 50 வயசில் சொல்லிகிட்ருப்பாங்க. அப்புறம் இவ்வளோ நாள் இருந்தது அந்த சொத்து, அது கணக்கில் இல்லை, ஆ அது இல்லை, அது இந்த சொத்துலேருந்து வெளியில் ஓனாத்தே நாங்கள் முன்னுக்கே வர முடியும், இல்லாட்டி முன்னேற்றமே கிடையாதுன்ட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா அப்படி கிடையாது. அஞ்சாம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 6, 8, 12 இடங்களில் மறைஞ்சு நிற்குது, அல்லது 6, 8, 12 இடத்த அதிபதியோடு சேர்ந்து நிற்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் பெர்மனண்ட்டாக வந்து உட்கார்றதுக்கான அமைப்பு இருக்காது, பூர்வீக சொத்து இருக்கும், சொத்து இருக்குமே தவிர அதில் வந்து பெர்மனண்ட்டாக உட்கார மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் தாத்தையும் பாட்டையும் சம்பாரித்ததை விட்டுட்டு நான் அமெரிக்கா போயிட்டேன், ஆஸ்திரேலியா போயிட்டேன், அங்கே பிஆர் வாங்கிட்டேன், ஜிசி வாங்கிட்டேன், சிட்டிசன்ஷிப் ஆக போகிறேன், அந்த ஊர் பாஸ்போர்ட் வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லலாம் போய் நின்றுருவாங்க. அப்போது அஞ்சாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்துலேயே ஆட்சியாகி தசை நடத்துதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த பீரியடில் அது எத்தனை வயசாக இருந்தாலும் பூர்வீகத்தை நோக்கி இழுத்து கொண்டு வந்து விட்டுரும். இன்னும் வலுவாக சொல்லணும்னா, அஞ்சாம் இடத்த அதிபதி தசை நடந்ததுன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும், ஆட்சியாக இருந்தாலும், உச்சமாக இருந்தாலும், பகையாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், நீசமாக இருந்தாலும், 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும், அஞ்சாம் இடத்த அதிபதி தசைன்னு வந்ததுன்னா அவங்களுக்கு தன்னுடைய பூர்வீகத்தை பற்றி, தான் பிறந்த இடம் வளர்ந்த இடத்த பற்றின அந்த எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். தன்னுடைய தாய்நாட்டை பற்றிய எண்ணம்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிடும். எங்கள் கோயில் குளத்தை பார்க்கணும், எங்கள் சொந்த பந்தத்தை பார்க்கணும், நான் வளர்ந்த இடத்த பார்க்கணும், நான் பிறந்த இடத்துல ஜீவனம் பண்ணணும், வளர்ந்த இடத்துல இப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் வரும்.
சரி இதெல்லாம் செயல்படுமா அப்படின்னாக்கா அதுக்கு பல கேரக்டர்ஸ் இருக்குது, மற்ற காரணிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியாக வந்தாத்தையும் இவங்க வந்து பூர்வீகத்தை நோக்கி வந்து இங்கே இருக்க முடியும், இல்லாட்டினா அந்த நினப்போடைய வெளியிலேயே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு தான் அதில் சொல்லும். அப்போது அப்பேற்பட்ட அமைப்பில் இந்த பூர்வீக சொத்து நிலை பெற்று நிற்குமா அப்படின்னாக்க, அதாவது இவங்க அதை அனுபவிக்கிறாங்க அல்லது அனுபவிக்கலை, அந்த சொத்து நிலை பெற்று நிற்குமா அப்படின்னா, பூர்வீக சொத்து நிலச்சி நிற்கிறதுங்கிறது கேந்திர திரிகோணங்களில் பூர்வ புண்ணியாதிபதின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்ததிபதி நின்னார்னால், அவருக்கு வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங்காக இருந்தார்னால் நிச்சயமாக அந்த சொத்து நிலவுத்து தான் நிற்கும். சரியா? அதே இது இந்த பூர்வ புண்ணியாதிபதி நீசமாகிறார், இல்லாட்டி 6-8-12 மறைஞ்சு போயிட்டார், ஆனால் அவருக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கார். அப்போ பூர்வீக சொத்து இருக்கும், ஆனால் அவங்க வந்து அதில் குடியிருக்க மாட்டாங்க, எங்களுக்கும் சொத்து இருக்குது எங்களுக்கும் சொத்து இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே ஏதாவது ஒரு ஊரில் உட்காந்துருப்பாங்க. அப்போது பூர்வீக சொத்து கடைசி வரைக்கும் நம்ம கையில் நிற்குமா அப்படின்னா, இந்த அஞ்சாம் இடத்ததிபதி கேந்திர திரிகோணங்களில் உட்காந்துருந்துச்சுன்னா அவங்களுடைய திசை நடக்குதுங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நம்ம கையை விட்டு போகாது. அப்படி கையை விட்டு போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா, 4ஆம் இடத்ததிபதி திசை நடந்ததுன்னா, லக்னத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி திசை நடந்ததுன்னா, அந்த சொத்தை கொடுத்துட்டு வேறு ஒரு சொத்து வாங்குவாங்க, பூர்வீகத்தை மாற்றி அமைச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பு வரும். அப்போது ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்து முழுமையாக பூர்வீக சொத்து கிடைக்குமா, இல்லை வந்து அண்ணன் தம்பி தகராறு அக்கா தங்கச்சி தகராறு இதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி மல்லு கட்டி மண்டை உடச்சி கட்டி உருண்டு நல்லபடியாக வராமல் நாரி போய்த்தான் வருமா அப்படின்னாக்க, அதுக்கும் அமைப்பு இருக்குது. அப்படின் சிலர் வாங்குறான்ல பூர்வீக சொத்து, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, சுக்கர தசை நடக்குது அல்லது கேது தசை நடக்குதுன்னு வைங்களேன், அப்போ வந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனையாகி போயிடும். சூரிய தசை நடந்து சூரியன் பாவகிரகத்தோடு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, சுக்கரனோட சேர்ந்திருக்கார், ராகுகேதுவோடு சேர்ந்திருக்கார், ஈவன் சுக்கரன் வந்து அசுரகுரு தான் பாவகிரகம் கிடையாது, இருந்தாலும் சுக்கரனோட சேர்ந்திருக்கார், ராகுகேதுவோட சேர்ந்திருக்கார், அல்லது 6-8-12 அதிபதிகளோடு சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, சூரிய தசை நடக்குது அப்பையும் பிரச்சனை வரும் பூர்வீக சொத்தில், அப்போ பங்குகள்லாம் கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. பெரும்பாலும் இந்த மாதிரியான பங்கு பிரச்சனை பாக பிரச்சனைன்னு வர்றவங்க வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து ஏதாவது ஒரு பாவகிரகத்தோடு சேர்ந்துருக்கும் அல்லது பார்த்துருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு, அவங்க தான் அந்த சொந்த வந்தத்தோட பிரச்சனை பண்ணிக்கிறவாங்க, மல்லு கட்டிக்கிறவாங்க, என்னமோ 100 வருஷம் வாழ்கிற மாதிரி அந்த சொத்தை வச்சு 100 வருஷத்துக்கு பிழைக்கிற மாதிரி பெரிய அளவில் சண்டை சச்சரவெல்லாம் போட்டுக்கிடுவாங்க. அப்போது ஒருத்தருடைய பூர்வீக சொத்து அப்படிங்கிறது என்ன, தான் சம்பாதிக்காமல் இலவசமாக வரக்கூடிய எல்லா சொத்துக்களும் பூர்வீக சொத்துக்கள், தன்னுடைய எஃபர்ட் இல்லாமல் வரக்கூடிய எல்லா சொத்துக்களும் பூர்வீக சொத்துக்கள். சரி, அந்த பூர்வீக சொத்து நிலவற்று நிற்கணும் அப்படின்னாக்க, 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்த, 5ஆம் இடத்ததிபதியே எடுத்துக்கலாம், 9 வரையும் போக வேண்டியது இல்லை, 5ஆம் இடத்ததிபதி கேந்திர திரிகோணங்களில் நின்று அவருக்கு வீடு கொடுத்தவன் பவர்ஃபுல்லாக இருந்தார்னா அந்த சொத்து கைவிட்டு போவார். இல்லை இல்லை, நான் பூர்வீக சொத்தை கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்க, இன்னும் கொஞ்சம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். சரியா? அதனால் கைவிட்டு போகிறதுக்கான அமைப்பு இருக்காது. அதே இது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல பாவகிரகம் உட்காந்து அதனுடைய திசை நடந்தாலும், அல்லது பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய 5க்குண்டானவன் 6-8-12 போய் மறைஞ்சிருந்தாலோ, அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 5க்கு அதிபதி கேந்திர திரிகோணங்களில் நின்று அவங்களுக்கு வீடு கொடுத்தவன் வந்து பாதிக்கப்பட்டு நின்னாலோ, பூர்வீகத்தை விட்டு விலகே இருக்கிறதுக்கான அமைப்பு வருமே தவிர பெர்மனண்ட்டாக பூர்வீக சொத்தை விற்று அழிச்சு போடுவேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரியா? அப்போ எடுத்ததான் 5ல கேது இருக்குது, 5ல சனி இருக்குது, 5க்கு அதிபதி நீசமாக போனார், அதனால் சொத்து ஆகாது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடக்கூடாது. இந்த 5ஆம் இடத்ததிபதி வலுவிழந்திருந்தாலும் பலருக்கும் பூர்வீக சொத்துக்கள் நிலை பெற்று நிற்கிறதுங்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம். ஸோ பூர்வீக சொத்துங்கிறது ஒருத்தருடைய குடுப்பினை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த காலங்களில் பூர்வீக சொத்து என்ன, பூர்வீக நாட்டையே விட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க, அதனால் சொத்துங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் பூர்வீக சொத்துங்கிறது இப்படி தான் கணக்கில் எடுத்துக்கணும். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளை